சின்னத்தை வெளிப்படுத்துங்கள், இலக்கத்தை வெளிப்படுத்த வேண்டாம். நாங்கள் இந்த வீடியோல கீழ பார்க்க போறது வந்து பிரதர் டெல்வின் சுல்லா கூறிய கருத்தையே நாங்க பார்க்க போறோம். சம்பூர்ண வரதி அதாசக் එහෙම ක්‍රමයක් මේ ඡන්දෙට නැහැ. එතන මූණු පොතේ මනාප දෙන්න එපා, පක්ෂයට කතර ගවම ඇති, ඊට පස්සේ හොඳම කෙනා පක්ෂෙන් යවාවි කියලා නැහැ. පක්ෂ කවුරුත් යවන්න බෑ. ඒක එතන එපා. මේ මෙතිවරණේ තේරිපත් වෙන්නේ ක්‍රමයේ තියෙන මෙහෙමයි. අපි ඡන්ද පත්‍රිකාව ගත්තට පස්සේ ගිහිල්ලා අපිට පුළුවන්කම තියෙනවා තමන් කැමති පක්ෂයට කතරයක් ගන්න පුළුවන්. ඒ වගේම ඒ පක්ෂයේ තමන් කැමති තුන් දෙනෙකුට මනාප දෙන්න පුළුවන්. එතකොට අපිට ලැබෙන්නේ දැන් ජාති ජන බලවේගයකට ගහපු කතර වලින් හිතන්නකෝ අපිට කොළඹ දිස්ත්‍රික්කයේ මන්ත්‍රෝ දහනම් 18ක් තෝරනවා 18න් 15ක් ආවා කියලා උදාහරණයට 15ක් ආවොත් අපිට මන්ත්‍රු 15ක් ආйти ඒ 15 දෙනා කවුද කියලා තෝරන්නේ ඒ 15 දෙනා ගත්තු මනාපවලට අනුවද කියලා තෝරන්න බෑ එහෙම නීති අනුකූලක් නෑ ඔව් එහෙම එකක් නෑ නය නොදන්නයි නොදන් දේවල් කියන මං අපි කරුණාවෙන් ඉල්ලා සිටිනවා නොදන්නයි නොදන් කියන්නේ ඕන ජාතික ජන නැත්තම් ඔබට ඡන්දයක් දෙන්න දෙයක් නෑ නේ දේශීය මක්කල් ශක්තියෙන් සහෝදර ටෙල්වින් සිල්වා අවර්ගල් கூறிட்டார்கள் உண்மையில் வந்து இது தவறான ஒரு கருத்தாக குறிப்பிட்டிருந்தார் என்ன காரணம்னு சொல்லும்போது நாங்கள் எவ்விதத்திலும் எங்கேயும் நாங்கள் குறிப்பிடப்படவில்லை சின்னத்துக்கு மட்டும் வாக்களியுங்கள் இலக்கத்துக்கு வாக்களிக்க வேணாம்னு சொல்லி உங்கள் உரிமை வந்து யார் எவரே தெரிவு செய்ய வேண்டும் சொல்லி அதனால நீங்க கொழும்பு மாவட்டங்களா இருக்கலாம் கம்பா மாவட்டங்களே வேற எந்த ஒரு மாவட்டத்திலும் வந்து நீங்கள் உங்கள் வாக்குகளை வந்து யாருக்கு கொடுக்கும் போதும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் வந்து நீங்க வாக்களித்த பின்னால் மூன்று மனாப முறையில் தான் கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் வந்து ஒரு தெளிவு ஓட்டல் செய்வதற்காகவே சொல்கின்றோம் அதன் அடிப்படையில்